ஹை டியூட்ஸ், கார்வஸ் 8.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்வஸ் 8.0ல என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ ஏஃபோன், இதுக்கு நான் 8.0 ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்னால், இப்போ அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து வேறு லோகோ இருந்துச்சு, ஸோ லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 வேரியண்ட்டில் வரும். ஸோ ஆண்ட்ராய்ட் 10 வேரியண்ட்டில் வரும்போது ஆண்ட்ராய்ட் 10க்குரிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஓஎஸில் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட், அதாவது இந்த மந்த்துக்குரிய ரீசெண்ட் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஓஎஸில். ஸோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா கர்னல் பார்த்திங்கன்னா கஸ்டம் கர்னல் கொடுத்துருக்காங்க, சில்வர் கோர் வெர்ஷன் 6.2. ஸோ கேமிங் டூ அந்த கேமிங் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கர்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங்க்கு நல்லாயிருக்கும். இந்த கர்னலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விளாண்டுக்கலாம், பட் அதுக்கு வந்து ரூட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஓவர் வியூவாக நம்ம ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனுக்குலையும் போயிட்டு வரும்போது ஒரு டிசைன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு முன்ன வருஷனில், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் போய் காட்டுறேன் பாருங்கள். கனெக்ஷன்ஸில் போகிறேன்னா இந்த மாதிரி ஹெட்செட் வந்துட்டு அனிமேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணுவாங்க இந்த மாதிரி அனிமேஷன்ஸு. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா கார்வஸில் டீஃபால்ட்டாக செட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சில கஸ்டமைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் போயிடுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் நான் யூஸ் பண்ணுறது சார்ஜிங் அனிமேஷன் தான். ஸோ மூணு டைப்பான சார்ஜிங் அனிமேஷன் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் இந்த கார்வஸ் ஓஎஸில். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸஸ் வந்துருங்க, செகண்ட் ஆப்ஷன். இதுலேயும் நிறைய கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். லைக் ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா டேக் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்குது. ஸோ அப்படி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும், பட் அதில் வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ட்ராக் பண்ணி ஒரு இடத்த நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து கவர் பண்ணி க்ராப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலராக வந்துட்டு ஒரு பேஜில் நீங்கள் ஒரு சில விஷயம் பார்க்குறீங்கன்னா அந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரெக்டாக அதை மட்டுமே க்ராப் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 fingers நம்ம ஸ்வைப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அடுத்ததாக உள்ள ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும், ஸோ லாக் ஸ்க்ரீனுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குயிக் செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க கிளாக்கு அந்த இதெல்லாமே நீங்கள் லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா என்ன பேட்டர்னில் வேணும் கலர் என்ன வேணும் ஸோ எல்லாமே இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான் மேனேஜர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது எனக்கு, கஸ்டம் லோகோ. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே 2 corners வந்துட்டு எந்த கார்னரில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த லோகோ செட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக கார்வஸ் லோகோ இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு சில லோகோஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த லோகோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள் செலக்ட் பண்ணுறேன்னா ஆப்பிள் ஃபோனோட அந்த லோகோ பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரைட் சைடு வேணும் அப்படின்னா கீழே சூஸ் பண்ணி ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க லோகோ வந்து உங்களுக்கு ரைட் சைடில் காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ பார்க்குறப்போ ஒரு அப்பியரன்ஸ் ஸ்டைலிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் செட்டிங்ஸ் பார்த்துடலாம். இந்த குயிக் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலேருந்து நம்ம கீழே ஸ்வைப் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் பார் பார்த்தீங்கன்னா 2 times வந்து நம்ம ஸ்வைப் பண்ணால் தான் ஃபுல்லாக வரும், பட் 1 time பண்ணால் வராது, அதை நம்ம செட் பண்ண முடியும். இங்கே குயிக் புல் டவுன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணி ரைட் சைடில் வேணும்னா ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஸ்வைப் பண்ணும்போது ஃபுல்லாகவே எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். இல்லை லெஃப்ட் சைடில் வேணும்னா நீங்கள் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வரும், ரைட் சைடில் வந்துட்டு லாக் ஆகிக்கும், ஒரு சைடு டபுள் சைடு டேப் பண்ணால் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் யூஸ் பண்ணுற ஐக்கான்ஸ் எல்லாமே அனிமேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து எல்லா வருஷன்லேயும் சொல்லியிருக்கேன், பட் இதுலேயும் நான் சொல்லிடுறேன், புதுசாக வரவங்க பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்டைலில் வந்து நன்னு இருக்கு, அதில் வந்து ஃப்ளிப்பு கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபாஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், நான் பவுன்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அனிமேட் ஆகும். ஸோ அந்த அனிமேட் ஆகிற ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதில் ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் மோடில் உங்களுக்கு அனிமேட் ஆகும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை பவுன்ஸ் வேணான்னா பவுன்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 8 options கொடுத்துருப்பாங்க, அந்த 8 options எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பவுன்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பவர் மெனு. இந்த பவர் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா
த்ரீ பட்டன் டூ பட்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்டராக யூஸ் பண்ணுறது, அதாவது பட்டன்ஸ் இல்லாமல் இப்படி யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணுறது. ஸோ மூணு ஆப்ஷன்ஸில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் மெனு பார்த்துடலாம். பவர் மெனுவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்களா பவர் பட்டன். அப்போ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த மூணு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா பூட் லோடர் போகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்கவரி போகிறது, இன்னொன்று சிஸ்டம் யூஐன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தான் அட்வான்ஸ் ரீஸ்டார்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம், வேணாட்டி நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த காரோஸ் வாய்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் கஸ்டம் ரூம்லேருந்து டேரெக்டாக காரோஸ் ஜம்ப் ஆக முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்குரிய ஃபார்ம்வேர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காரோஸ் ஃப்ளாஷ் பண்ணோம், அப்போ தான் வந்து ஃபோன் வந்து பூட்லூப் ஆகாது, இல்லைனா கண்டிப்பாக பூட்லூப் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் இருக்க ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. போக்கோ எஃப் ஃபோனுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுருங்க. நம்ம வந்து TWRP யூஸ் பண்ணி தான் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட்லோடர் அன்லாக் பண்ணியிருக்கணும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா TWRP இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணுறவங்க பவர் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு TWRP-க்குள்ளே என்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TWRP-யில் ரெண்டு விதமான ஃப்ளாஷஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 7.5 யூஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8.0 டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க, அதாவது நியூ கமர்ஸ். ஸோ ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த TWRP-யில். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வைப் செக்ஷனில் போயிட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வைப்பில் போயிட்டு அட்வான்ஸ் வைப்பில் போயிட்டு அங்கே வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ அதை எப்படி நான் இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியில் உள்ளவங்களும் ஃபஸ்ட்டு வைப் போயிடுங்க. ஸோ வைப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வைப்பில் போயிட்டு அட்வான்ஸ் வைப் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டால்விக் கேஜ் சிஸ்டம் டேட்டா நாலு இருக்குது. ஸோ 7.5 யூஸ் பண்ணுறவங்க டால்விக் கேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம், சிஸ்டம் டேட்டா கொடுக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவுமே டெலீட் ஆகாமல் ஓஎஸ் வந்து டேரெக்டாக அப்கிரேட் ஆயிரும், எந்த ஃபைல்ஸுமே டெலீட் ஆகாது. இதுவே புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க இந்த நாலு ஆப்ஷனையும் கொடுத்துருங்க, சிஸ்டம் டேட்டா சேர்த்து கொடுத்து வைப் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கீழே ஸ்வைப் டு கன்ஃபார்ம் ஃப்ளாஷ் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளாஷிங் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெண்டார் ஃபைல் ஃப்ளாஷ் ஆகும், அப்புறம் வந்து ஒரிஜினல் ஃபைல் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அந்த டைம் எடுத்துக்கும், அந்த டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ரிபூட் ஆகும்போது உங்களுக்கு பூட் லோக் வந்து ஸ்டக் ஆகிருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம், அது டிவைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து லேட் ஆகும். இப்போ வந்து போக்கோ ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும், மற்ற ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம், இன்னும் சீக்கிரமும் ஆகலாம். ஸோ அது டிவைஸை பொறுத்து தான். ஸோ அவங்க ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினச்சிட வேண்டாம். ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஒரு தடவை வைப் கொடுத்துருங்க, அவ்வளோதான். நம்ம ரிபூட் கொடுத்துட்டா இப்போ வந்து நம்ம ஓஎஸ் ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது ஃபோன் ஆன் ஆனால் தான் தெரியும். ஸோ பூட்லூப் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம், நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வரும்போது நீங்கள் வந்து கேட்குற எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து காரோஸ் 8.0 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக்கோ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.